அது ஆமியான சொன்னாரு, மனம் திரும்புங்கள். இயேசு ஜெபம் பண்ணும்போது மனம் திரும்புங்கள், நரகம் சமீபமாயிருக்குன்னு சொல்லல சார், மனம் திரும்புங்கள் பரலோகம். ஆமே. சபை வந்து கரெக்டாக உபதேசம் பண்ணுறோன்ற பேரில் தியாகத்தை பேசுது, மிஷினரி வாழ்க்கையை பேசுது. நீ வந்தால் உனக்கு அடிதாண்டான்றான், அவன் அப்படியே வராமலே போயிடுறான், வெளியிலேருந்தே போயிடுறான். என்னென்னா அதுதான் ஒரிஜினல் காஸ்பல்லு, நீங்கள் போய் சொல்கிறீங்கன்றான். நான் போய் சொல்லல, அப்போ நான் போய் சொன்னால் இயேசுவும் போய் சொல்கிறாரு. இயேசு பேதுருவை அழைத்த போது, நீ வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன், ஐ வில் மேக் யூ என்ற ஒரு பாசிட்டிவ் ப்ராமிஸை கொடுத்து தான் அவனை அழைத்தார். I will make you fishers of man. I will make you a rich man. எதில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்? ஏற்கனவே நான் சொன்னேனே, அவ்வளோ நேரம் இயேசுநாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். அவர் பிரசங்கத்தை கேட்டு ஐயானா பாவியான மனுஷனை அவன் சொல்லவே இல்லை, டக்குன்னு ரெண்டு படகை நிரப்பி கொடுத்தாரு, ஐயானா பாவியான்ட்டான். அதான் சொல்கிறேன், கடிந்து கொண்டு நீ பேசுகிற செய்திகளே மனம் திரும்பாதவர்கள், ஐஸ்வர்யத்தை பேசுகிற செய்தியிலே மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சபையானது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று ஒரு விசுவாசியை பார்க்கறதே கிடையாது. ஏன் என் அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனோட எல்லா ஏரியா கன்சர்ன் பண்ணும், ஜெபம் பண்ணிட்டு வாசலை விட்டு தாண்டிட்டா போதுமா? அவன் வீடு போய் சேரணும்னு நீங்கள் நினைக்கணும், அவன் போருக்கு பஸ் கிடைக்குமான்னு நீங்கள் நினைக்கணும், அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். ஆனால் சபையானது அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தாக்குறதுல மட்டும்தான் முயற்சி எடுத்துச்சு ஒழிய அவனை மற்ற ஏரியாவை கன்சர்ன் பண்ணவே இல்லை. பிசாசு கொடுக்குற ஒவ்வொரு எதிர்மறையான காரியங்களும் தேவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார், அதுதான் ஊழியம். அவனுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை நீங்கள் தேவனுக்கு சாதகமாக மாற்றி அதிலிருந்து அவனுக்கு விடுதலையை கொடுத்து அந்த பிரச்சனை வழியாக இயேசுவை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். கையை தட்டு ஆமென். அந்த பிரச்சனை வழியாக நீங்கள் இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும், அது உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு. அதை விட்டுட்டு அதெல்லாம் மறந்துடு, நீ இதை பாரு இதை பாருன்னா எங்க பார்க்க? அதான் பழைய அங்கிச்ச போய் சொன்னாராம், ஒரு அம்மா பாவம் குடிசைவால் பகுதியில் கிழிஞ்ச டென்ட் போட்டு அங்கங்கே வாழ்ந்து பிச்சை எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இட்டு போய் இயேசுவை ஏற்றுக்கொள் இல்லாட்டி நரகத்து போயிடுவேன் நரகத்து போயிடுவேன்னு டெய்லி பிரசங்கம் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. ஒரு நாள் ஒரு அம்மா குதிச்சிருச்சு, அது சொல்லிச்சான், ஐயா நரகம் நரகன்றீங்க, அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், இப்போ நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கதை விட பெரிய நரகம் ஒன்றுமே கிடையாது, இதை விட ஒரு பெரிய நரகத்தை சொல்கிறதுக்காக நீ இவ்வளோ தூரம் பெட்ரோலை போட்டு வந்தீங்கன்றுச்சு. இந்த வார்த்தை பால் நியாயிச்சு ரொம்ப யோசித்தான். கர்த்தர் சொன்னாராம், அவன் ஏற்கனவே நரகத்தில் இருக்கிறான், அவன்கிட்ட போய் இன்னொரு நரகத்தை பேசாத, அவன்கிட்ட பரலோகத்தை பேசு, ஆசீர்வாதத்தை பேசு, ஐஸ்வர்யத்தை பேசு. அந்த ஆமியான சொன்னார், மனம் திரும்புங்கள். இயேசு ஜெபம் பண்ணும்போது மனம் திரும்புங்கள், நரகம் சமீபமாயிருக்குன்னு சொல்லலை சார், மனம் திரும்புங்கள் பரலோகம். ஆமே. நீ எல்லாம் நரகத்தை வச்சு தான் நீ காஸ்பல் சொல்லிட்டு இருக்க, ஆனால் இயேசுநாதரும் பரலோக ராஜ்யத்தை பற்றி வச்சு காஸ்பல் சொன்னார், பரலோகத்தை பற்றி கூட பேசலை, பரலோக ராஜ்யத்தை பேசினார். பரலோகம் அங்க இருக்கு, பரலோக ராஜ்யம் இங்க இருக்கு, இட் இஸ் அட் ஹேண்ட், பரலோக ராஜ்யம் கை மேல இருக்குனாரு, வந்து அப்படின்ற இடத்துல இருக்குனாரு. நன்மைகளை சொல்லித்தான் இயேசு காஸ்பல் சொன்னாரு. நீ யார்ப்பா, நீ எங்க இருந்து வந்த உனக்கு புரியல, நீ எங்க இருந்து வந்த புதுசா பிரசங்கம் பண்ற, நரகத்தை வச்சு பிரசங்கம் பண்றேன்ற, என்ன புரியல, இதுல சரியா பிரசங்கம் பண்ணவனு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, குழப்பி விட்டுக்கிட்டு இருக்கிற. சபை ஆத்துமாவை மட்டும் பார்த்தது தான் வீழ்ச்சிக்கு காரணம். ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்க வேண்டும் என்பது தான் முக்கியம். ஒரு சபைக்கு வரவருடைய ட்ரெஸ்ஸு வரைக்கும் நீங்கள் கவனிக்கணும், நல்லா இருந்துச்சுன்னு அப்ரிஷியேட் பண்ணணும், சூப்பராக இருக்கு, அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும், அவர்கள் எல்லா பொருளாதாரத்திலும் எல்லா விதத்திலும் வளருவதற்கு நீங்கள் ஆர்வம் ஊட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும்.